कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये सांद्रानंदावबोधात्मकं अनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानं अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे हन्त भाग्यं जनानां श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा கிருஷ்ணனோட காளிய நர்த்தனம் அது போன வாரம் பார்த்தோம். யார் ஆடுறா, எங்க ஆடுறா, எப்படி ஆடுறா? அகில கலா ஆதி குருஹோ நரர்த்த அப்படிங்கிறார் பாகவதத்துல, ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ற. என்ன என்ன அழகா சொல்லிருக்க அந்த போன ஒவ்வொரு அத்தியாயமும் நன்னா இருக்கு. அந்த இதுல அவர் ஆடும் போது இப்போ அவரோட ஆட்டத்தை பத்தி இன்னும் சொல்ல போறார், பண்ணிட்டு காளியனை எப்படி பிளஸ் பண்ணி அனுப்புறார் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துல வரப்போறது. ஊத்துக்காடு வெங்கட கவி இதுக்கு ஒரு திலானா ஜதி எல்லாம் கொடுத்து ஒரு பாட்டே பாடியிருக்கார். அதெல்லாம் பாட்டு பாடுறவா ரொம்ப அழகா பாடுவா, அதெல்லாம் கேட்டிருப்பேள். அருணா சாயிரம் ரொம்ப நல்லா பாடியிருக்கா. இன்னும் நிறைய பேர் அந்த கதையெல்லாம் சொல்லும் போதெல்லாம் பாடுவா, ரொம்ப அழகா இருக்கும். அந்த காளியனோட தலை ஒவ்வொரு தலையும் அப்படி தூக்கும் போது அவர் பாதத்தை அதுல ஒரு அழுத்து அழுத்தி இன்னொரு பாதம் தலை இப்படி தூக்கும் போது அதுல ஒரு அழுத்து அழுத்தி அதை எப்படி பண்றாருன்னு. அந்த நாட்டிய மேடை இருக்கே, அந்த மேடையே ஒரு ஆடுறது. அதுல ஆடுற மேடலையும் ஆடணும், அப்ப என்ன ஒரு சாமர்த்தியம் இருக்கணும்? நன்னா இருக்கிற மேடையில ஒழுங்கா நடக்கவே முடியாது, அதுல ஜதி சொல்லும் போதே தப்பு வரும். அப்புறம் ஏதோ எத்தனையோ டான்சர்ஸ் தப்பு ஸ்டெப் பண்ணிட்டோ, அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா வைப்பில் பார்த்து ஒரு முறை முறைப்பா ஏமா அவ தப்பு பண்ணிட்டா மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்ததுனால ஆடுறது எவ்வளவு கஷ்டங்கிறதும் தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது மேடையே ஒரு ஆடுற மேடை, அது ஸ்டெபிலிட்டி கிடையாது, வழுக்கிற மேடை வேற, அதுல நின்றுண்டு பேலன்ஸ் ரொம்ப அழகா ஆடுறான். ஆடும்போது என்ன பண்றான், கையை சும்மா இருக்குமா, அவன் வாலால அவன் தொடும்போது அந்த வாழை ஒண்ணு பிடிச்சு நோடுறான். சோ பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த வால் பாம்போட வாழை பிடிச்சுட்டு, அது ஏற்கனவே பாம்பு நழுவும், அந்த வாழை வேற எடுத்து அது பிடிச்சது அது கோவம், அதால அடிக்கடிக்கு பாக்குறது, அதை பிடிச்சுட்டு ஆடுறான் அவன் வழுக்க விழாம. அது எத்தனை அழகா ஆடினாங்கிறத போன வாட்டி அந்த அத்தியாயத்துல பார்த்தோம். அது பார்த்ததும் தான் எல்லாருக்கும் சந்தோஷம். அது எப்படி, அது எப்படி அழுத்த முடிச்சது? அந்த அத்துருண்டு குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குஞ்சு பாதத்தை வச்சுட்டு அவ்வளோ கருப்பு மை மலை மாதிரி இருக்கான், மையோட மலையோங்கிற மாதிரி இருக்கான் காளியன் கண்ணங்கரையில்னு. கண்ணனும் கருப்பு தான், ஆனால் அவன் அழகு அந்த அந்த கருப்பு அந்த நீல வண்ணன்னு சொல்றோம் இல்லையா, அது தனி, அந்த அழகே தனி. இவன் எப்படி இருக்கான், கருப்பாக மையை போட்டு மலை மாதிரி அது வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அதில் நூறு தலையில் அதை மூழ்ச்சி மூழ்ச்சிமோ அந்த செவந்த கண்ணால் பார்த்துட்டு புசு புசுன்னு சீருண்டு கடிச்சு பார்த்து எல்லாம் பண்றான் இல்லையா. அவன் அப்படி பண்ணும்போது இவன் ஏறி குச்சி எல்லாம் பயந்து போயிடுறாளே, உயிரை விட்டுடுறோம், கிருஷ்ணன் இல்லைன்னா வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு அவள்லாம் அந்த யமனிலே குதிக்க போகவே அவன் பயப்படக்கூடாதுன்னு அவன் பிடியிலேருந்து இப்படி வெளியிலேருந்து ஒரு ஜம்மனு ஒரு ஜம்ப் பண்ணி அப்படி ஏறி குதிக்கிறான். அதை பார்த்துதான் அவளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த ஒரு ஆட்டம் ஆடி நான் பாருங்கோ, ஐயோ அதை எப்படி அழுத்தினா அப்படின்னா அவன் என்ன அழகு. இந்த பனி பந்தனமாசு விமுச்சு ஜவாத் உதகம் யதஹாச ஜுஷா பவதா அப்படிங்கிறவர் சொல்லிட்டு அவன் ஆடும்போது எப்படி அப்படின்னா, எந்த அந்த பாரம் புவனத்ரய பாரபுதோ அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதனால அவன் வந்து இது பண்ணும்போது எல்லாத்தையும் ஏறி ஒரு குதி குதிச்சு அந்த தண்ணி எல்லாம் வந்து வெளியில வந்து விழுறது அப்படின்னு சொல்லி அந்த இதுல சொல்றோம் இல்லையா அந்த ஸ்லோகத்துல. புவனத்ரய பாரபுதோ பவதோ குரு பாரவி கம்பி விஜிரும்பி ஜல பரிமஜ்ஜதி ஸ்மத் தனுஷதகம் பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷதகம் தட்டினி ஜட்டித்தி ஸ்புட கோஷவதி. அருமையான ஸ்லோகங்களை பார்த்தோம். அத அத்தனை லோகத்தையும் ஏழு பதினாலு லோகத்தையும் உள்ள அடக்கிட்டு இருக்கானே அந்த பகவான் ஆடுறான், ஆனா அவனை பார்த்தா அப்படியா இருக்கு, சின்ன பிஞ்சு பாதம், அவனோட பிஞ்சு பாதம்
தேடி தேடி வந்தேன்னு பாட்டு பாடுறோம் இல்லையா, அந்த பிஞ்சு பாதத்தை தேடும் போது அது எங்கன்னு தெரியல, இங்க குதிக்கிறது அங்க குதிக்கிறது, எப்படி ஒரு அழகு, அவ எப்படி அவன் அத்தனை வெயிட் அடக்கின்னு இருக்கான் ஆனா பாக்கிறதுக்கு லைட்டா இருக்கான், அது எப்படி, கொஞ்சோண்டு இது பண்ணினால ஏதாவது ஒண்ணு கூட சாப்பிட்டுட்டாலே நமக்கு வெயிட் ஏறிடுத்தோன்னு தோணும், நடக்கும்போது பயமா இருக்கும், எது பண்ணினாலும் கஷ்டமா இருக்கும், துளி அப்படி இப்படி அசந்தாலே வெயிட் ஏறது, இவன் என்னடா அவ்வளவு வெயிட்டே உள்ள அடக்கிருக்கான் ஆனா பாக்கிறதுக்கு ஒல்லியா இருக்கான், ஆனா அவனுக்கு இடுப்பு எங்கன்னா தெரியலையா, அது அத்தனோண்டு இடுப்புல, அது எப்படி அத்தனை வயிற்றுல வச்சு நீ திரோண்டு இடுப்பு வேற வச்சுட்டு இருக்கானு, அது ஆச்சரியம், கண்ணனை கண்டா எல்லாமே ஆச்சரியம் தான் இல்லையா, கண்ணன் பண்ற எல்லாமே ஆச்சரியம் தான், அதை பார்த்து ஆழ்வார்கள்னா கூட என்ன அழகா அசந்து போயிருக்கா தெரியுமோ, எப்படி இருக்கான், லைட்டா இருக்கான், ஆனா எப்ப எது மேல படுத்துட்டு இருக்கான, இங்க ஆதிசேஷன் மேலயும் படுத்துப்பான், ஒரு ஆலயின் மேலயும் படுத்துப்பான், ஆலையில வந்து மெது மிருதுவா இருக்கும், மெலிசா இருக்கும், இலை ஃப்ளோட் ஆகும், அது வந்து இந்த பிரளய ஜலத்துல இந்த ஆலையில இருக்கு, வட்டபத்திர சாயை சொல்றோம் இல்லையா, அதுல ஏறி படுத்துக்கிறான், அதுல போய் குழந்தை படுத்துக்க முடியுமோ, படுத்துக்கிறது படுத்துல என்ன பண்றது, தன்னோட கால் கட்டவரல தானே வாயில வச்சுட்டு, இது எப்படி இருக்கு, எல்லாரும் காலில் நன்னா இருக்கு நன்னா இருக்குங்கிறது, என்னதான் இருக்கு காலில் உத்தரவு இல்லாத இப்ப பாக்கலாம்னு கால் எடுத்து வாயில வச்சுக்கிறான், கால் கட்டவரில் குழந்தை வாயில வச்சுன்னு படுத்துட்டு எப்படி இருக்குன்னு பாக்குறதான், அந்த மாதிரி அழகான ஒரு காட்சி ஆழ்வார்கள் எப்படி அனுபவிக்கிறார் தெரியுமோ, இத்தனையும் உள்ள அடக்கிட்டு இருக்கே நீயா படுத்துட்டு, ஆல மாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான், ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமா மணியாரமும், மாலை போட்டுருக்கானா அவன் பண்ற அழகா அவர் சொல்றாரு பாருங்க, கோலமா மணியாரமும் மொத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நிலமே நீயோ நிறை கொண்டது எந்த நெஞ்சினையே, கோலமா மணியாரமும் மொத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நிலமே நீ ஐயோ நிறை கொண்டது எந்த நெஞ்சினையே, நிறை கொண்டது எந்த நெஞ்சினையே, நிறை கொண்டது எந்த நெஞ்சினையே, காலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய், அந்த மாதிரி இருந்த இத்தினோண்டு பாலகன் ஞாலம் ஏழும் உண்டான், அந்த அத்தனை லோகத்தையும் உண்டானா, சாப்பிட்டுருக்கானா, வயிற்றுல வச்சுருக்கானா, அவன் எப்படி இருக்கானா அழகா, அவனை பார்த்து ஐயோ அப்படிங்கிற இந்த ஐயோங்கிற சப்தம் இருக்கே ஒரு அழகா, இதுக்கு மேல அஹோ அப்படிங்கிறோம் இல்லையா சம்ஸ்கிருதத்துல, அதுதான் ஐயோ அப்படின்னு ரசிக்கிறது, இதே மாதிரிதான் ஐயோ நான் என்ன சொல்லட்டும் இது மேல எனக்கு சொல்ல தெரியலையேங்கிற அந்த கவிகள்லாம் அப்படி ஆழ்ந்து 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 அனுபவிச்சிருக்கா, அதனாலதான் அவள்லாம் ஆழ்வார்கள், நம்மளா ஆழ்ந்த அனுபவிக்கவும் தெரியாது அந்த மாதிரி ஒரு இது, ஆனா அவ பாடி அனுபவிச்சிருக்காளே, அதை அனுபவிக்கிறதுக்கான நமக்கு தெரியணும், நமக்கு பாட தெரிய வேண்டாம், பாட்டு வரணும்னு அவசியம் இல்லை, இப்போ எந்த தைரியத்துல பாடுறோம் அவரை பத்தி சொல்றோமேங்கிற தைரியத்துல பாடுறோம், இல்லாட்டா பாட்டு தெரிஞ்சு பாடுற பாட்டா அதெல்லாம், அவெல்லாம் என்ன அழகா அனுபவிச்சிருக்கா பாருங்கோ, அந்த வார்த்தைகள் அது அப்படியே பொருத்தமா இருக்கு, அந்த புவனத்ரய பாரபிரதோ ஜலது சொல்றாரு இல்லையா, அந்த புவனத்ரய பாரபிரதோ அதுக்கு தான் சொன்னேன், ஆலமாய் அதுல ஞாலம் ஏழும் உண்டான் வயிற்றுல வச்சுருக்கானே அவனோட நீலமேனி, அந்த அழகை பார்த்து என்ன சொல்றதுன்னு இவர் பிரமிச்சு போறாரு இல்லையா, அந்த நீலமேனி குஞ்சு பாதத்தை வச்சுட்டு பிஞ்சு பாதத்தை வச்சுட்டு ஏறி அப்படி வந்துட்டோம் மேல அப்படி குதிக்கிறானா, குதிக்கிறப்போ கண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த மக்கர குண்டலங்களாட, இது சிவனை பத்தி சொல்லுவா, காதார் குழையாட பைம்போன் கலனாடன் அது ஒரு இது, அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், அந்த மக்கர குண்டலங்கள் ஆடுறான், ஆடும்போது குதிக்கிறான், குதிக்க இந்த காலை தூக்கி அங்க வைக்கிறான், இன்னொரு காலை அப்படி தூக்கிக்கிறான், ஒரு கால் அழுத்துறது இன்னொரு காலை தூக்கிட்டு இருக்கு, இது மேல வைக்கலான்னு தூக்கி அப்படி வைக்கும் போது இந்த கைக்கு என்னன்னா சப்போர்ட்டுக்கு அந்த வாழை பிடிச்சிட்டு இருக்கு, அந்த வாழை பிடிச்சின்னு அது தலையில குதிக்கிற அழகு இருக்கு பாருங்க, நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் அந்த சீன், விஷுவலைஸ் பண்ணேன்னா அங்க போயிடலாம் பிருந்தாவனத்துல, இப்போவும் அந்த இடம் இருக்கு, அந்த இடத்துல எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய நிறைய பேர் பார்த்துருக்கோம், அப்புறம் இல்லாத வாழ்க்கை இப்போ இதுல வேற வாட்ஸ்அப்ல வேற அனுப்பிச்சுட்டு இருக்கே, எல்லாரும் பார்த்து ரசிக்கிறோம், நேர்ல பார்த்துட்டு வந்தவா சொல்றான், அவன் ஆடின இடம் இது, இப்ப அதை பார்த்தா கூட நீங்க மனக்கண்ணுல அன்னைக்கு போயிடணும், அந்த அப்போ எப்படி கிருஷ்ணன் நீங்க ஆடிப்பான் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் கண்ண மூடி நாங்க போகும், அசாத்தியமா தெரியும் உங்களுக்கு, அவன் ஆடும்போது அது குண்டலங்கள் ஆடுறதான், க தலை எப்படி எப்படி ஆச்சு, அந்த இது பண்ணிட்டு இருக்க முத்து தாமம் போட்டுருக்காங்க, அது முத்து மாலை ஆடுறதான், காலில் சலங்க ஜல் ஜல்லுங்கிறதா, கையில அந்த அந்த கங்கணங்கள் போட்டுருக்க அந்த கணங்கண கணங்கணாங்கிறதான், அதெல்லாம் தான் தாளம், அதை பார்த்த உடனே அப்சர ஸ்திரீகளுக்கெல்லாம் சந்தோஷம், அவன் அங்கே ஆட ஆரம்பிச்சிட்டான், அப்போ பாட்டு வேணுமே அவன் கந்தர்வர்கள்லாம் பாட ஆரம்பிச்சிட்டான்,
அவ பாட தாளம் போட இவா ஆட அவ ஆடலோ எல்லாரும் லோகத்துல ஸ்பெக்டேட்டர்ஸ் பாக்குறானா அந்த காட்சியை இமேஜின் பண்ண கூட முடியாது. அப்பவே ஒரு அழகான நடனம், அந்த காளிய நடனம், அந்த காளியின் மேல ஆடுறான் பாருங்கோ, அந்த காளியின் மேல அவன் ஆடுறதுக்கு தத்துவார்த்தங்களுக்கு அப்புறம் வரேன். இந்த அழக முதல்ல அனுபவிங்கோ. இது எல்லாத்திலுமே கண்ணனோட லீலைகள் ஒண்ணுமே தத்துவம் தான், வெண்ண திருடுறதுல இருந்து எல்லாமே தத்துவார்த்தங்கள் தான். ஆனா கிருஷ்ணலீலையை வந்து தத்துவார்த்தம் தெரிஞ்சுதான் அனுபவிக்கணும் இல்ல, கிருஷ்ணலீல கிருஷ்ணன் விளையாடினா கண்ணன் வெண்ண திருடினா அப்படி சொல்லிட்டு ரசிக்கலாம். எப்படி பண்ணினா என்ன, கண்ணனோட அனுபவம் இருக்கணும் இல்லையா, அதுதானே முக்கியம். அதை சொல்லிட்டு போச்சு, அப்படி ஆடும் போது எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாளா. ஜஹு பசுபாஸ்துர் முனையோ வருஷு குசுமான் சுரேந்திர கணா, என்ன அந்த சந்தஸ் போட்டுக்கிற பாருங்க, டக்கு 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 நான் ஆட தந்தபடி இருக்குது. துவை நிறுத்திய திமாறு தகேக பத்தே பரிபாகி சமாம் துவதாத் கதாத் அப்படிங்கிறார். மதாந்த கதாத், அப்பேற்பட்ட கதம்னா வலி, அந்த வலியில இருந்து என்ன காப்பாத்துங்கிறார். கிருஷ்ணனோட இதை நினைச்சிருந்தாக்க வலி எல்லாம் தானா போயிடும். இதுக்கு பாம்பு தலையை தூக்கி 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 பார்த்தா அதுக்கு கர்வம் நிறைய இருந்தது இல்லையா, அது கர்வத்தை அடக்கணும் தானே ஆடுறான். எந்த தலையை அது தூக்குறதோ அந்த தலையில ஒரு காலை வச்சு அழுத்துறான். உடனே அதே மாதிரி அதுக்கு எதமா இருக்கான், ஆஹா நன்னா இருக்கே, இந்த வலி எல்லாம் போன மாதிரி இருக்கே, இந்த இந்த கழுத்தும் வலிக்கிறதே, அது அத்தனை தலையை இருக்கோ இல்லையோ, இன்னொருத்த தூக்குறது. உடனே அது வேலை ஒரு காலவை அப்படி வச்சு 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 அழுத்தி அதோட கர்வத்தையும் அடக்கிற அதோட வலியும் போக்குறா. அதான் தகதா பரிபாகி, இவர் கேட்கிறார் அதுக்கு பண்ணிட்டான். அவர் எப்படி ஆடினாங்கிறத 56வதுல சொல்லி காளியனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணி அங்கிருந்து கலப்புறான். அவரோட பர்பஸ் என்ன, காளியன் இங்க இருந்து பொல்யூட் பண்ணிட்டு பக்தியில விஷம் கலக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சோம் இந்த சர்க்கத்தை இந்த இது சொல்லும் போது. அப்போ பக்தியில விஷம் கலக்கிறதுக்காக அவன் வந்தான் இல்லையா, அவனுக்கும் சரி பண்ணி நல்ல புத்தியை கொடுத்து அந்த பொல்யூஷன் இந்த பண்ணிருக்கிற அந்த விஷத்தெல்லாம் எடுத்து அவனையும் அங்கிருந்து கலப்பி வேற இடத்துக்கு அனுப்பிச்சு அவனை கொல்றது இல்ல, அனுகிரகம் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்புறான் அப்படின்னு இந்த தசகம் முடியும். இது ஒரு அழகான தசகம் தான். இது இதோட தாலி எனக்கு அனுகிரகம் பண்றது முடியுது. அது வந்து 56வது தசகம். இந்த சந்தஸ்க்கு வந்து த்ருத விளம்பிதான்னு பேரு, த்ருத விளம்பிதா, சீக்கிரமா த்ருதனா ஃபாஸ்ட், த்ருத கத்தின்னு சொன்னாக்க கிடுகிடுன்னு சொல்றோம்னு சொல்லுவோம் இல்லையா, விளம்பம்னா விளம்ப காலம்னு எடுத்து சொல்றது, பாட்டு பாடுற வாழ்க்கை தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு சந்தஸ்ல இங்க கொடுத்துருக்காரு. அழகான இது காளிய மர்தனே பகவத் அனுகிரக வர்ணனம் அப்படின்னு பேரு இந்த தசகத்துக்கு. இப்போ 56ல முதல் ஸ்லோகம். ருச்சிர கம்பித குண்டல மண்டலஹா சுச்சிர மீசன நத்தித பன்னகே அமர தாடித துந்துபி சுந்தரம் வியதி காயதி தெய்வத யௌவதே அப்படின்னு சொல்ற. ருச்சிர கம்பித குண்டல மண்டலஹா சுச்சிரம் ஈஷ நனர்த்தித பன்னகே, பன்னகானா பன்னக சயனான பாட்டு பாடுறது இல்லையோ, பன்னகம்னா பாம்பு, அந்த பாம்பு மேல ஆடினான் அர்த்தம். பன்னகம் பன்னகே அது மேல நனர்த்தித்த ஆடினேடாப்பா, எப்படி ஆடின, அமர தாடித்த துந்துபி சுந்தரம் வியத்தி காயத்தி தெய்வத்தை யௌவத்தை, இப்படிதான் சொன்னேன். பகவான் ஆடினா அதுக்கு பாட்டு வேண்டாமா, அதுக்கு தாளம் வேண்டாமா, ஒரு ராக தாள பாவம் எல்லாம் வேண்டாமா, இல்லைன்னா இவருக்கு இவர் ஆடினா எல்லாம் தானே வந்துடுத்தோம், பாட்டு பாடி அந்த சுத்தி சேர்த்துட்டு அதுக்கு ஜதி சொல்லி அது ஆடுறது ஒரு ஆட்டம். இவர் ஆடுறதுக்கு தகுந்தபடி அவா பாடி அதுக்கு தகுந்த தாளம் போட்டு அதை அனுப்பிக்கிறது இன்னொரு ரகம். பகவான் ஆட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு தகுந்தபடி தானா எல்லாம் செட் ஆயிடுறது. அது என்ன சொல்றார், வியத்தின்னா ஆகாசத்துல, தெய்வத்தை யௌவத்தே ஒரு குரூப் ஆஃப் அப்சரஸ் ஸ்திரீகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காள் இல்லையோ, அவ யுவத்தினாம் சமூக யௌவத்தை அப்படின்னு அர்த்தம். அவா வந்து என்ன பண்றா, அமர தாடித்த துந்துபி சுந்தரம், அமரைஹி அந்த தேவர்கள் எல்லாம் துந்துபி, இந்திரன் வந்து ரொம்ப நல்ல மிருதங்கம் வாசிப்பானா, பாகவதம் சொல்றது. யார் என்ன பண்ணுவான், அர்ஜுனன் யார் பாட்டு பாடுவா, யார் பாகவதத்தை நம்ம முதல்ல இருந்து பார்க்கல, முதல்ல நம்ம பார்த்தோம்னா அதை கேட்கறதுக்கு யாரெல்லாம் வரா, யாரெல்லாம் பாடுறா, யாரெல்லாம் என்னென்ன வாசிக்கிறா, யார் என்ன வாத்தியம் வாசிக்கிறா எல்லாம் சொல்லியிருக்கு. அது பார்த்தோம்னா இந்த ஓஹோ இந்த தேவத்துக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி அமர தாடித்த துந்துபி, துந்துபி வாத்தியங்கள்ல எல்லாம் அடிச்சு வாசிச்சு அழகா எல்லாம் பாடும்போது வியத்தை ஆகாசத்துல, தெய்வத்தை யௌவத்தை காயத்தி அந்த டேம்சல்ஸ் ஆஃப் அப்சரஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, தெய்வி அந்த தேவலோகத்தை அப்சரஸ் அவள்லாம் பாட்டு பாடி நாட்டியம் ஆடி இவா பாடி அவ தாளம் போட்டு எல்லாம் பண்ணிருக்கும் போது ரொம்ப நாளே ஆடினாராம். எப்படி ஆடினார், ருச்சிரம் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லா ஆடினார். அவன் ஆடினாலும் அழகு, நின்றாலும் அழகு, பேசினாலும் அழகு. கம்பிதம் அப்படின்னா என்னது, அது அவர் ஆடும்போது அது ஏறி ஏறி குதிக்கும் போது தலை தானா ஆடும் இல்லையா, அது கழுத்து ஆடும்போது குண்டலங்கள் ஆடுறதான், மக்கர குண்டலங்கள் ஆடும்போது மொள்ள அப்படி இப்படி அது ஆடுறது, அழகா ஆடுறது. ஆடும்போது எங்க பன்னகே
எவ்வளவு நாளை ஆடினேன் சுச்சிரம், சிரம்னா ரொம்ப ரொம்ப நாளை ஆடினேன், ரொம்ப அழகா ஆடினேன், ரொம்ப நாளை ஆடினேன். எவ்வளவு நல்லா இருக்கும் பார்த்த வழக்கெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்கலாம் அட்லீஸ்ட். அப்ப என்ன நனர்த்தித்த நீ ஆடினியப்பா அப்படின்னு இவர் சொல்றார். எங்க உட்காந்து குருவாயூர் கோயில உட்காந்து அந்த தென்னையில உட்காந்து அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்க அந்த சன்னிதியில தெரியறது அவருக்கு, அந்த காளியம் தெரியுது, அந்த மடு தெரியுறது, அவன் அப்படி இப்படி தலையை தலையை தூக்குறான், ஒரு காலை அப்படி வச்சு எழுத்துறான், இங்க ஒரு காலை தூக்குறான், அதை அழுத்துறான், இங்க வாழை அப்படி பிடிச்சுட்டு இருக்கான், அப்படி தலையை ஆட்டுறானா, அவன் தாளம் போடுறானா, எல்லாத்தையும் பார்த்து 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 எழுதியிருக்க, அப்படியே பிரத்யட்சமா பாக்குற மாதிரி ஒரு எழுதி கொடுத்துருக்க. அவரை பார்த்ததுனால தானே அப்படி அவருக்கு சொல்ல முடியுது. நாம மனக்கண்ணில பாக்கலாம் அவ்வளவுதான். அதனால ருச்சிர கம்பித குண்டல மண்டலா சுசிரமீஷ நனர்த்தித பன்னகே அமரதாடித துந்துபி சுந்தரம் வியதி காயதி தெய்வத யௌவதே. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். நமதி யத்ய முஷ்ய சிரோஹரே பரிவிஹாய ததுன்னத முன்னதம் பரி பரிமதன் பத பங்கருஹாச்சிரம் வியஹரதா கரதாள மனோகரம். கரதாள மனோகரம், அழகா மனசு இழுக்கக்கூடிய தாளங்கள் கையில பிடிச்சிட்டு இருந்தாலும் அந்த கையை வாளோட எடுத்து அது தாளம் வேற போடுறானான். இவன் பாடுற அவ பாடுற பாட்டுக்கு இவன் தாளமும் போட்டு ஆடுறான், எவ்வளவு கஷ்டமா இருக்கோ ஆடுறான். அதை சொல்ற ஹரே ஹே ஹரி அமுஷ்ய யத்து யத்து ஷிரஹா நமதி, எந்த எந்த தலை வணங்குறதோ தத்து அந்த தலைய பரிவிகாய விட்டுட்டோ எந்த தலை தூக்கி நிக்கிறதோ அதுல போய் நொமது குதிக்கிறியே ஒரு பாக்குறாரு இல்லையோ. அதை சொல்ற நமத்தி தத்து பரிவிகாய அந்த தலைகள் எல்லாம் விட்டுட்டோ உன்னத்தம் உன்னத்தம் மேல மேல தூக்குறது பார்த்தேடா சிறகா, அத பத பங்கருகா உன்னோட அழகான தாமரப்பூ மாதிரி அந்த பிஞ்சு பாதத்தை தூக்கி அது மேல அப்படி தொம்மனு வச்சு நீ அப்படிங்கிற வச்சுட்டோ கரதாள மனோகரம் சந்தோஷம் வேற அந்த தலையை தூக்குறியா அதுல ஒரு அழுத்த அழுத்தறேன்னு சொல்லிட்டு உடனே கை கொட்டுறது குழந்தை, கை கொட்டு சிரிச்சு தன் டான்ஸ் ஆடுறது. பண்ணும்போது பரிமதன் அப்படின்னா ஒரு நசுக்கு நசுக்கிறது, அந்த இத்தனோடு குழந்தை அந்த பிஞ்சு பாத நசுக்குமானா இப்பதான் சொன்னேன் ஞானமேழும் உண்டான் அந்த வெயிட் எடுத்து வச்சு அந்த தலையில வச்சு அதை அழுத்த அழுத்தது, உனக்கு அவங்கணும் உன் கர்வம் அடங்கணும் அப்படின்னு ஒரு அழுத்த அழுத்துறதான் இத்தனோண்டா. பண்ணும்போது சிரம் கொஞ்ச நாளி இல்ல ரொம்ப நாளி வியாகரதா, ஏன்னா அத்தனை தலையிலும் ஆடணும், ஒரு தலையை விடலை எந்த தலை தூக்குறதோ அதை அழுத்தி நசுக்கி ஒரு ஆட்டம் ஆட்டம் ஆடுறான். அந்த மாதிரி ஆடும்போது என்ன அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதை எங்க சொல்றார் அடுத்தது மூணாவது ஸ்லோகம். த்வதவ பக்ன விபுக்ன பனாகணே கலித சோணித சோணித பாதசி பனிபதாவவசீததி சன்னதாஹ ததபலாஸ்தவ மாதவ பாதயோ. இப்போ யாருக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அந்த பாம்பு பொல்லாதுதான் எல்லாருக்கும் எல்லாம் பண்றது தான், இருந்தாலும் அதோட அது ஒரு சம்சாரத்தோட அங்கே வந்திருக்கு இல்லையா, அது குடும்பத்தோட குழந்தைகளோட பத்னிகளோட எல்லாத்தையும் வச்சுன்னு அந்த சம்சாரம் பண்ணிட்டு இருக்க குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கு அந்த யமனையில. அது துஷ்ட பாம்பா இருக்கலாம், ஆனா அதுக்கும் ஒரு ஒரு பத்னின்னு இருக்கா குழந்தைன்னு இருக்கு, எல்லாருக்காலும் ஒரு சம்சாரம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கிறதுனால அது என்ன பண்றது அத ஏறி திமுறோ இப்படி ஆடி எல்லாம் பண்ணும்போது அவள்லாம் அங்க கீழே இருக்காளோ இல்லையோ அந்த நாக பத்னிகள் எல்லாம் அவள்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த பகவான் ஆடுற ஆட்டத்தை அவளும் அனுபவிக்கிறான். ஆஹா இந்த குழந்தை என்ன மாடுறது, என்ன மாதிரி ஒரு குழந்தை, இது சாதாரண குழந்தை இல்லை, தெய்வ குழந்தை இது, இது பகவான் அவ தெரிஞ்சு விட்டான். எப்பவுமே நான் சொல்லுவேன் எல்லா கதைகளையும் ராமாயணத்துல ஆகட்டும் என்னோடத்துல எல்லா கேரக்டர்ஸ்லயும் பார்த்தேன்னா பகவான பகவான் முதல்ல புரிஞ்சுக்கிறவா ஸ்திரீகள் தான். பாகவதத்துல பார்த்தேன் குந்தி தான் முதல்ல சொல்றா, குந்தி ஸ்துதி தான் வருது. அவள்லாம் சொல்ற துரியோதனன் இதுக்கு எத்தனை வாட்டி பகவான் அதை காமிச்சு, அர்ஜுனனுக்கு எவ்வளவு வாட்டி இந்த இதெல்லாம் காமிச்சிருக்கிறது, விஸ்வரூபம் எடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் கூட அவன் மறந்து போயிடுறானே அவளுக்கு நிக்க மாட்டேங்கிறது. அது பகவான் புரிஞ்சுக்கிறது ஸ்திரீகள் தான் எப்பவுமே. இப்போ காளியனுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பண்ணினா கூட அவன் என்ன சொல்றான் அப்படிங்கறதெல்லாம் பாகவதத்துல வரும், அது அப்புறமா சொல்றேன். இவாளுக்கு முதல்ல தெரிஞ்சு போயிடுது, ஜிஜோ இது சாட்சாத் பகவான் தான் இருக்கணும், என்ன அழகா ஆடுறது, இது குழந்தை மாதிரி இருக்கே தவிர இது சாட்சாத் பகவான் அப்படின்னு புரிஞ்சுட்டான். இப்போ பகவான் ஏறி அவர் அழுத்தம் அழுத்தி கொடுக்குறான் இல்லையா, இது எத்தனை தலையை தூக்கி தூக்கி பண்ணும் போது இது மறுபடியும் ஷீரின் ஷீரின் விடி வரைச்சு அவன் மறுபடியும் அழுத்தும் போது என்ன ஆச்சு, அதுக்கு வலி தாங்கல, ரத்தம் கக்க ஆரம்பிச்சிருக்கு. இத்தனால விஷம் தானே கக்கித்து, இப்ப ரத்தத்தை கக்க ஆரம்பிக்கிறது. ரத்தம் கக்க ஆரம்பிச்ச உடனேதான் வலி எப்படின்னு அதுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. புறத்தையாரோட வலி புரியணும்னா தனக்கும் வலிக்கணும் இல்லையா, அப்பதானே புரிய, அப்ப கூட சில பேருக்கு புரியறது இல்லை அது வேற விஷயம், பட் இதுக்கு புரியணும். இது என்ன படித்த ரத்தம் எல்லாம் கக்கி அதோட ரத்தம் எல்லாம் அப்படி அந்த யமன ஜலத்துல கலந்து செக்கச்சவே நாள்தான் யமன தண்ணி. அதை இவர் சொல்றாருங்க, மாதவா ஹே மாதவா பனிபதோ த்வதவபக்ன விபுக்ன பனாகணே, நீ வந்து அதை பிடிச்சு ஒரு நசுக்கு நசுக்கி ஒரு மேல உதி குதிச்சியோ இல்லையோ அப்போ அது தூக்கினத்தால அப்படி கவுந்து நிமிந்து நிக்க முடியல, அவர் அழுத்தத்தோட தலை தானா கவுந்துடுத்தோம்.
அப்படி ட்ரூப் ஆன உடனே என்னாச்சு, இவன் அப்படி நசுக்கும் போது அந்த நசிக்கிறது அந்த வலி தாங்கலதுக்கு. அப்ப அது என்ன பண்ணித்து, கலித்த சோனித்த சோனித்த பாத்தசி, சோனித்தன பிளட்னு அர்த்தம், சோனித்தபுரம்னு அந்த ராட்சசனோட நரகாசுரோட பட்டத்துக்கு பேர் சோனித்தபுரமா. எனவே அதுக்கப்புறம் வருவோம், இந்த சோனை சோனித்தன ரத்தம், பிளட் டிராப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரத்தம் கக்க ஆரம்பிச்சு கொடுத்தது. கலித்த அப்படின்னா ரத்தம் கக்கி வழியிருதான் அந்த மாதிரி. அது என்ன பண்ணி பாதசி அந்த தண்ணியில கலந்துடுத்து, சோனித்தேன சோனித்தம், ரெட்டான அந்த பிளட்னால அந்த கலர் செவந்து போயிடுது. அந்த தண்ணியில அந்த விஷம்தான் கலந்தது, இப்ப ரத்தமும் கலந்து கலரே மாறி போன மாதிரி ஆயிடுதே அப்படிங்கிறார் பாத்தகான அந்த தண்ணி. அப்ப என்னாச்சு, அவசீததி, அப்போ அது எல்லா தலையும் நசுங்கி நசுங்கி அதுக்கு இது பண்ண திவர் தானா அடங்கிடுதோ, அப்ப வலி தாங்கல அதுக்கு, அப்ப தானா அடக்கும். அந்த தலை திவரா இருக்கு, நிக்கிற மட்டும்தான் அந்த இருக்கும். அதுல ஒரு அடி அடிச்சா ஈகோ பிளாஸ்டிங், ஈகோ பிளாஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்க்ரூஷியேட்டிங்லி பெயின்ஃபுல். அதை அனுபவிச்சவளுக்கு தெரியும், ரொம்ப திமரோட இருக்கவே முடியாது, எவ்வளவு வலின்னு வலி அடிப்பட்டவாளு. எனக்கு எனக்கு மிஞ்சி ஒண்ணு இல்ல, நான் யார் வேணா பண்ணுவேன், பணம் இருக்கு, நான் என்ன வேணா பண்றேன், நான் பொசிஷன்ல இருக்கு, அப்படி ஆக்கும் அப்படி ஆகும் என்ன சொல்லிக்கலாம், பட் ஒரே அடி எங்க அடிக்கணுமோ அங்க அடிப்பான். அப்பதான் தெரியும், ஓஹோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. அப்ப வந்து ஒரு வலி வலிக்கும் பாருங்கோ, அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு முன்னாலையும் அப்படிதான் ஆச்சு. அந்த சமயத்துல தான் தெரிஞ்சுக்கிறான் உண்மையான கஷ்டம் வந்தப்பதான், உண்மையானவா யாரு, யாரோ யார் நமக்கு நிஜமாவே நம்மள கூட இருக்கிறவா அப்படிங்கிறது அப்பதான் புரியும். பாக்கி எல்லாம் வந்து மேலோட வந்துட்டு போறது தான், அதெல்லாம் அந்தந்த கதை வரும்போது கதைன்னு சொல்றோம், அதுல தத்துவங்கள் நிறைய உண்டு, அந்தந்த கதைக்கு வரும்போது அதை சொல்லலாம். இப்போ இதுல என்னன்னா, இவனோட திமிர் அடங்கவே இல்லை, இவரோட பாதம் பட்டு 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 நசுங்கி ரத்தமும் கக்கின உடனே எப்பவுமே சொல்லுவா, கெட்ட ரத்தம் வெளியில வந்த உடனே தானா எல்லாம் திமிர் அடங்கும்பா, இள ரத்தம் தொல்றது இப்படி எல்லாம் கூட சொல்லுவா இல்லையா, நம்ம வசனம் எல்லாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா. அப்படி அது வந்து எல்லாம் வெளியில வந்த உடனே தானா திமிர் அடங்குறது, இதோட திமிர் அடங்கின உடனே தோண்டு போயிடுச்சு. அந்த தோண்டு போன உடனே அதால முடியவே இல்லை, என்ன பண்றது அப்படிங்கிறச்சு அப்படியே அது விழற மாதிரி ஆயிடுது. அதை பாக்குறதுல அதோட பத்னிகளுக்கு கஷ்டமா இருக்கு. என்னவே இருக்கட்டும், பொல்லாதவனும் நல்லவனும் அவன் ஹஸ்பண்ட் இல்லையா, அவன் வந்து அடிபட்டு இது மாதிரி இப்படி ஆறான உடனே அவனுக்கு பயம் வந்துடுத்து, உடனே வந்துடுறா. அத்தனை பேரும் அங்க சூழ்ந்து பகவானோட ஆட்டத்தை ரசிச்சவாதான், ஆனா இவன் இப்படி இந்த மாதிரி கிடக்குறானே அவன் ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு பண்ண மாட்டான், ஆனாலும் இவனுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா. அத்தனை பேர் சிவன் நாகப்பத்தினி பிரார்த்தனை பண்றாளாம். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கு, அந்த இவர் தேவ குரு சிக்ஷா தேகிபதி பிக்ஷா அப்படின்பா. தேவ குரு சிக்ஷா, நீ சிக்ஷை கொடுக்க வேண்டியதுதான், ஏன்னா அவன் திமரா நடந்துட்டு இருக்கான், தப்பு பண்ணிருக்கான், தப்பு பண்ணவால தண்டிக்க வேண்டியது உன்னோட டியூட்டி, நீ பண்ணிருக்க, அதை பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல. ஆனா தேகி பதிபிக்ஷா, எங்களுக்கு நீ அவனை கொண்டுடாத, எங்களுக்கு பதிபிக்ஷை கொடுப்பா அப்படின்னு கெஞ்சுறாளாம். அருமையான பாட்டு. அப்படி கெஞ்சும் போது பகவானுக்கு ஏற்கனவே அவனை கொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, அவனை திருத்தி ஆட்கொள்றதுன்னு சொல்லுவா இல்லையா, அது போல திருத்தி ஆட்கொள்ளணும் தான் அவனோட எண்ணம். ஆனா அந்த திமர் அடக்கிற மட்டும் குதிக்கிறான். இப்ப அவ வந்து கேட்ட உடனே பாவமா இருக்கு, அதனால அவனை நான் கொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாதேன்னு அவளுக்கு அஷ்யூர் பண்றான். அவ கேக்குறாளாம், அவ என்ன பண்ணி சொல்ற, இங்க சொல்றா அவ செய்தி எக்ஸாஸ்ட் ஆயிட்டான், தது அபலாகா, அவனோட அபலைகளான அந்த பத்னிகள் தவ பாதையோகோ சன்னதாக, அவ ஓடி வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி தேவ குரு சிக்ஷா தேகி பதி பிக்ஷான்னு வேண்டிக்கிறான். அவனுக்கு என்ன, உங்களுக்கு பதிபிக்ஷை கூட அவனை கொண்டுடாத, அவனுக்கு தண்டனை கொடுத்தது நியாயம்தான், அது பாகவதத்துலயும் அப்படிதான் இருக்கு, நீ தண்டனை கொடுத்தது நியாயம்தான், தப்பு அவன் தப்பு பண்ணினான் அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு நீங்க தண்டனை கொடுத்தா அதுவும் சரி, ஆனா அதோட விட்டுடும், அவனை ஒன்னும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சிர. அப்ப பாவமா இருக்கு இல்லையா. அதுதான் இந்த இடத்துல அடுத்தது நாலாவது ஸ்லோகத்துல என்னாச்சுன்னு சொல்றாய் பரிசுத்தனுபாவ விலீன ஹிருதோஹிதாஹ முனிபிரப்யனவாப்ய பதைஸ்தவைஹி நுநூரீஷ பவந்தமயந்த்ரிதம் ஐ புரைவ சிராய பரிசுத்த. என்ன அழகான ஸ்லோகங்கள். ஐஷ ஹே பகவானே, தே தாஹா, அவ என்ன பண்ணினா, முனிபிஹி அப்பி அனவாப்ய பதைஹி ஸ்தவைஹி, எப்பேற்பட்ட முனிவர்களுக்கெல்லாம் கூட அப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ முடியாதோ அந்த மாதிரி ஒரு பக்தியோட ஸ்தோத்திரம் பண்ணாங்க. நாகபத்தி ஸ்துதினே இருக்கு பாகவதத்துல, அதை இவர் ஒரே வார்த்தையில ரிஷிகள் கூட பண்ண முடியாத ஸ்தோத்திரத்தை இந்த ஸ்திரீகள் பண்ணினா அப்படின்னு சொல்றார். பண்ணின உடனே பவந்தம், உங்ககிட்ட வந்து பண்ணினா உடனே நீ என்ன பண்ண, அயந்திரித்தம் நுணுவுகு,
ஒன்ன அவ வந்து அப்படியே வாய் விட்டு பிரேஸ் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே இது சொல்ற புகழறா எல்லாம் பண்ணினான். நுணுவோ நமஸ்காரம் பண்ணினான், ஸ்தோத்திரம் பண்ணினான். அப்போ புரா ஏவ சிராய பரிசுத்த த்வத் அனுபாவ விலீன ஹிருதா ஹி அப்படிங்கிற, அதாவது உன்னை பத்தி அவன் நிறைய கேள்விப்பட்டிருக்கான். அந்த மட்டுக்குள்ள உட்காந்தாலும் கிருஷ்ணனோட புகழ் எல்லா இடத்துலயும் பரவிருக்கு. ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இல்லைங்கிறது இல்லை, அவன் பண்ற லீலைகளோ அந்த இதுவோ எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் தெரியுது. அதனால இங்க வந்தா கூட கோகுலத்துல அவன் எப்படி பண்ணினான், இந்த இடத்துல பிருந்தாவனத்துல எப்படி பண்றான், அங்க அந்த லீலை பண்றான், எல்லாரும் அந்த யஜ்ஞ பத்னிகள் எல்லாம் எப்படி கேட்டாலோ அதே மாதிரி நாகப்பத்னிகளுக்கும் அது ரீச் ஆயிடுது. பகவானோட லீலை, பகவானோட லீலையை பத்தி எல்லாம் கேட்டதுல, அட இப்படி ஒரு குழந்தையாமே பகவானே வந்திருக்கானாமே பார்க்கணும் பார்க்கணும் அவளுக்கு ஒரு ஆசை. அவளுக்கு எப்படி தரிசனம் கொடுக்க முடியும், அவள் இருக்கிற மடுவில் போய் காளையனை கலப்பி இவாளெல்லாம் வெளியில பண்ணி பகவான் அவளுக்கு தரிசனம் கொடுக்குறான் இல்லையா. அவன் போய் எப்படி மடுக்குள்ள குதிக்கலன்னு அவன் இங்க வெளியில வர முடியும், பாம்பத்தனையும் வெளியில வந்து கோகுலத்துக்கு பார்க்க முடியுமா. அதனால பகவான் அங்க போய் அவளை தடுத்தாட்கொள்றா போல அங்க போய் அனுகிரகம் கொடுக்குறானா. விலீன ஹிருதா, அவ மனசு அப்படியே கண்ணன் கிட்ட லயிச்சு போயிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது அவ பாட்டு பாடினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், பகவானுக்கும் சந்தோஷப்பட்டான். பாவம் இவ்வளவு பக்தியை பார்த்து மகிழ்ந்து போயிட்டான். பகவான் பக்திக்கு மட்டும்தான் வசமாவும், வேற எதுக்கும் வசமாக மாட்டான். அதனால இவளோட பக்தியை பார்த்து வசமாயிட்டானா. இந்த இடத்துல அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்றார், பணிவதூகண பக்தி விலோகன பிரவிகசத்கருணாகுலச்சேதசா பணிபதிர் பவதாச்சுத ஜீவிதா த்வயி சமர்ப்பித மூர்த்திரவானமத். பணிவதூகண பணி, படம் எடுக்கிற அந்த பாம்பு இருக்கு இல்லையா, அதோட வது கண நிறைய பத்னிகள்னு சொல்றது. அதுல இந்த ஒருத்தர் மாத்திரம் இல்லை, அதுக்கு நிறைய பத்னிகள் இருக்கா போல இருக்கு. அவ எல்லாரும் வந்து பாட்டு பாடினானாங்க. பக்தி விலோகன, அவளோட பக்தியை பார்த்துட்டு பிரவிகசத் கருணாகுல சேத்தஸ், கருண ஆகுல சேத்தசா, அதை வந்து அப்படியே கருணை பொங்கி வழியிடுது. பகவானுக்கு ஏற்கனவே கருணாமூர்த்தி, இவெல்லாம் இந்த மாதிரி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பாடினதும் அப்படியே கருணை பொங்கி வழியிடுது. என்ன பண்றான், பணிபதிஹி பவதா அச்சுத ஜீவிதா, அவனை நீ கொல்லலை, அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் துவண்டு போயிட்டானே போறோம், இனிமேல் அந்த வெயிட் அவனுக்கு கொடுக்கணும்னாலும் அதை வித்ட்ரா பண்ணிக்கிறார். பகவானுக்கு வெயிட் அவர் அனிமா லகிமான்னு அத்தனை இதெல்லாம் சொல்றோம், சித்திகள் எல்லாம் அவரோட அந்த அஷ்ட மகா சித்திகள்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு இருந்து காட்டுறவாளே அப்படி பண்றான். அத்தனையும் அவனுக்குள்ள அடக்கமானதுனால அதை காமிக்கிறதோ திடீர்னு லைட் ஆறுதோ திடீர்னு ஹெவி ஆறுதோ எல்லாம் அவனுக்கு கை வந்த கலை, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே இல்லையே, ரொம்ப ஈஸியா பண்ணிடுறானே. அப்போ பணிபதிஹி பவதா அச்சுத ஜீவிதா, பணிபதிஹி ஜீவிதா, அவனுக்கு உயிர் கொடுத்துட்ட, நீ என்ன பண்ணின அவனை கொல்லல. சமர்ப்பித்த மூர்த்திஹி அவானமத்து, அதனால அவன் என்ன பண்றான், அதனால அப்பாடா உழைச்சேன் அப்படின்னு அந்த நினைவு வந்துடுத்தோ, தன கர்வமும் அடங்கி போயிடுத்து. அவன் முதல்ல நினைச்சானா, யார் என் தலைமையில ஏறி குதிக்கிறது, முடியலையே என்னால் தாங்க முடியலையே நினைச்சானா. அதனால நாராயணம் தமரணம் மனசா ஜகாம அப்படின்னு பாகவதத்துல சொல்ற, நாராயணனான சாட்சாத் பகவானே நீதான் காப்பாத்தணும்னு நினைச்சானா, அந்த நாராயணன் தான் அந்த கண்ணனா வந்து குதிச்சுட்டுருக்கான்னு அவனுக்கு தெரியல. அவன் அப்படி நினைச்சிட்ட உடனே பகவானுக்கு பாவம் போனா போறதுன்னு இவ்வளோ கேட்கறாள, விட்டுட்டான். உடனே என்ன பண்றான் அவர், இது பண்ண அவன் அப்படியே அந்த வணங்கி தலை வணங்கி நமஸ்காரம் பண்றானான் பகவானுக்கு. அந்த இடத்து அவானமத் நமஸ்காரம் பண்ணா, அவன் நமஸ்காரம் பண்ண உடனே என்னாச்சு, அப்போ பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் திமிரு அவனுக்கு இன்னும் ஃபுல்லா போகல போல இருக்கு. அவன் என்ன சொல்ல, பகவானுக்கு நமஸ்காரம் என்னமோ பண்றான், நாராயணன் தான் இவன் தெரியல, நாராயணனை வேண்டிட்டே என்ன காப்பாத்திட்டான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்புறம் சொல்லிட்டு பகவான் சொல்ற, இது பாரு நீ என்னத்துக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்க போற, நீ இங்க இதை விட்டுட்டு போ, நீ இங்க இருக்க கூடாது, உனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கேனும் இல்லையோ, அவளுக்கு ஒரு வீடுன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு ஓருன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அவ சமத்தை அங்க இருக்கணும், அதை விட்டுட்டு இங்க போய் ஆக்கிரமணம் பண்றேன், எங்க போய் ஆக்கிரமிச்சுக்கிறேன், எங்க போய் உட்காந்துப்பேன், அங்க போய் உட்காந்துப்பேன், நான் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன் இல்லையா, பைசா இருக்குங்கிறதுனால எல்லாரோட வீடு எனக்கு அந்த வீடு பிடிச்சிட்டு நான் வாங்கிப்பேன் அப்படின்னு வாங்கினவாள்லாம் ஜெயில போய் உட்காந்துருக்கா. அப்புறம் வரா, அப்புறம் என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இப்ப பாக்குறோம் இல்லையா, தப்பு. தனக்கு அத்தனை ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலும் எத்தனை ப்ராப்பர்ட்டியில் இருக்க முடியும் இல்லையா, எத்தனை வீடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுல ஒரு டைம்ல தானே இருக்க முடியும், எத்தனை கார் இருந்தாலும் ஒரு கார்ல ஒரு டைம்ல தானே போக முடியும், ஒரு கையில ஒரு கார்ல காலு ஒரு கார்ல கையின் வச்சு போக முடியுமா, மனுஷாலோட சரீரம் லிமிட்டேஷனோட இருக்கிறது தானே, அதுக்கு தகுந்தப்பட ஆசைகளை லிமிட் பண்ணிக்கணுமா வேண்டாமா, அது போல பேராசை கூடாது அப்படிங்கறதெல்லாம் காட்டணும்.
இவன் வந்து அங்கே நீங்க வந்துட்டான் இல்லையா இப்படி எல்லாம் பண்ணும்போது அவர் சொல்ற ரமணத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது சொல்ல என்னத்துக்கு நீ இப்படி பண்ணின அப்படின்னு கேட்கறதுக்கு ரெடியா நிற்கும் போது நமஸ்காரம் பண்ணது பண்ணா ஆனா ஒரு வார்த்தை சொல்றது ஆமா நீ தானே எங்களை எல்லாம் படைச்ச ஆமா நான் தான் எல்லாரையும் படைச்சேன் நீ தானே எங்களை விஷத்தோட படைச்ச பாம்புகளான எங்களுக்கு விஷத்தை கொடுத்தது நீ தானே ஆமா நான் தான் கொடுத்தேன் அப்புறம் இவ்வளவு விஷத்தை எங்களுக்கு கொடுத்துட்டோ நாங்க பாம்பு விஷம் இருக்கு கடிக்கிறோம் அப்படின்லாம் சொன்ன என்ன அர்த்தம்னு கேக்குறது திமிருதானே அவர் சிரிக்கிறார் வாஸ்தவம் தாண்டாப்பா நான் தான் எல்லாரையும் படைச்சேன் நான் தான் அவனுக்கு விஷத்தையும் கொடுத்தேன் நான் அவனுக்கு ஒரு வீடையும் கொடுத்துருக்கேன் நீங்க எந்த ஊர்ல இருக்கணும்னு லிமிட்டேஷன் பண்ணிருக்கேன் எங்க எப்படி இருக்கணும் அவாளுக்கு என்னென்ன ரூல்ஸ் போட்டு அவாளுக்கு அந்தந்த லோகம்னு கொடுத்துருக்கேன் நீ சமத்தாங்க இருக்க வேண்டியதானே உன்னை யார் அதை விட்டுட்டு இங்க வர சொன்னா எல்லா சாதாரண ஜனங்களும் மாடு கண்ணுகளும் தண்ணி குடிக்கிற தண்ணிய விஷமா பண்றதுக்கு உன்னை யார் இங்க வர சொன்னா அது உனக்கு கொழுப்பு தானே அவாளுக்கு அவ இடம்னு கொடுத்தப்போ நீயே அங்க இல்லாம இங்க வந்தேன்னு கேக்குற வாய் அடைச்சு போயிட்டு எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ண முடியும் அது பகவான் கிட்ட போய் நீ தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படி கேக்குறது அது கேட்ட உடனே அவர் இது பண்ற அதனாலதான் ரமணக்கம் ரஜ போ அப்படின்னு ஒண்ணு ஐயோ எனக்கு வந்து அங்க போனா அந்த கருடன் வந்து என்ன படுத்துறது இல்லையா அதனாலதான் நான் பயந்து நீங்க வந்தேன்னு அப்புறம் ஒத்துக்கிறது கருடன் ஏன் படுத்துட்டு இது தப்பு பண்ணிட்டு தான் தப்பு பண்ணது எப்பவுமே தப்பு பண்றா தான் தப்பு பண்ணேன்னு சொல்ல மாட்டான் இன்னொரு அவ பண்ணினா அதனாலதான் வந்தேன் அவன் ஏன் பண்ணா அதை விட்டுடும் இல்லையா அவன் அடிக்கிறான் அவன் இது பண்றான் என்னத்துக்காக நீ ஏதோ பண்ணிருக்க இல்லையா அதை ஒத்துக்கவே மாட்டான் அந்த மாதிரி இது சொல்றது அப்ப கருடன் கிட்ட இருந்து எனக்கு பயம் கருடன் எனக்கு கொத்தி கொத்தி இது பண்ணுவான்னு எனக்கு அதுக்குதான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப இத்தனை உன் தலையில நான் குதிச்சு என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கேனே அப்படிங்கிறது ஒவ்வொரு தலையிலையும் என் காத பாதத்தை வச்சேனோ இல்லையோ ஒவ்வொரு வாரத்திலயும் வைக்கும்போது சாப்பான்னு சொல்லுவா இல்லையா அந்த லாஞ்சனம் முத்ரை முத்ரை அந்த முத்ரை குத்தும் போது இப்படி தொடுவா அப்படி டக்குன்னு போடுவா அப்படி தொடுவா அப்படி டக்குன்னு போடுவா இல்லையா பகவான் எதையும் தொடவானா அவன் காதால டக்குனால அந்த முத்ரை விழுந்துரும் பகவானோட பாத முத்திரை அவனோட தலையில ஒன்னொன்னு பதிஞ்சுடுத்து அவனுக்கு ஆயிரம் தலை இருந்தா ஆயிரம் தலையிலையும் பகவானோட பாதம் பட்டிருக்கு பகவானோட பாத முத்திரை அதுல இருக்கு அதனால கருடன் கொத்தனோன்னு இருக்கு வந்துன்னா பகவானோட பாத முதிரையை பார்த்து கொடுத்தோம்னா அது ஒண்ணும் பண்ணாது ஓஹோ பகவான் பாதம் பதிஞ்சிருக்கு அந்த முத்திரை பதிஞ்சிருக்கு நம்ம இதை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு இது போயிடும் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இருக்கு அதுக்கு இல்லையா அதான் அவருக்கு சொல்ற இது கேட்கற ரமணக்கம் ரஜ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கோம் இல்லையா உனக்குன்னு ஒரு தீவு உனக்குன்னு ஒரு இடம் உன்னோட சம்சாரம் எல்லாம் சந்தோஷமா நீங்க அங்க இருக்கலாம் நீங்க அங்க என்ன வேணா பண்ணுங்க உங்களை யாரும் ஒன்னும் கேட்க போறது இல்லை அதை விட்டுட்டு இங்க வந்து இதுல விஷத்தை கக்கி எல்லாரையும் கொண்ணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ற தப்பு இல்லையா நீ ஒன் இடத்துக்கு போதா உன் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்படின்னு அதுக்கு சொல்றாராம் பகவான் அது இந்த ஆறாவது ஸ்லோகம் ரமணகம் ரஜ வாரிதி மத்யகம் பனிரு பூர்ண கரோதி விரோதிதாம் இதி பவத் வசனான்யதி மானயன் பனிபதிர் நிரகாதுரகை சமம் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி அது என்ன பண்றது வேற வழி இல்லை இப்போ போய் தானே ஆகணும் வாரதி மத்தியகம் சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு ரமணக்கம்னு ஒரு தீவு இருக்கே அங்கதானே ஒன்று இருக்க சொன்னேன் ஆமா போ அங்க போ அதுதான் உங்க வீடு சமத்தா அங்க போ அப்படின்னு சொல்ற பிரஜ போ அப்போ பனிரி பூ இப்போ கருடன் பாம்புக்கு எதிரியான கருடன் அது ஒண்ணு ஒண்ணும் பண்ணாது பனிரி பூ விரோதிதாம் கருவோத்தி உங்ககிட்ட விரோதம் பாராட்டாது அது ஏன் அது எப்பவும் அப்படித்தானே தோற்கணும் இல்லை இப்ப என்ன பண்ணும் தெரியுமா அது வராது எல்லாம் முதிரை பதிச்சுட்டோ இல்லையோ அதனால அதை பார்த்துட்டு கருடன் இந்த மாதிரி ஒன்றும் பண்ணாது ஒன்று அப்படின்னு பகவான் சொன்ன உடனே அதுக்கு சமாதானமாச்சு இதி பவத் வச்சனான் உங்களோட வச்சனானி நீ அப்படி சொன்னதுனால அதிமானே பகவான் சொல்லிட்டா சொன்னதான் அவர் சொன்னா கரெக்ட் இனிமேல் நம்மள கருடன் ஒன்றும் பண்ணாதுங்கிற தைரியம் அதுக்கும் வந்தது அதனால என்ன பண்ணிட்டு பனிபதிகி அந்த காளியின் உரகைகி சமம் அதோட கூட இந்த குட்டி பாம்பு பெரிய பாம்பு சம்சாரம் ஃபுல்லா இருக்கு இல்லையா எல்லா பாம்பையும் அழிச்சுட்டு இப்படி 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 மொள்ள இங்கேயிருந்து போய் அந்த சமுதத்துல கலக்கிற இடத்துக்கு போய் அங்க அதுக்கு ரமணக்கம்ங்கிற ஒரு தீவு இருக்கு இல்லையா அதுக்கு போய் சேர்ந்து கொடுத்தோம் அப்படின்னு இவர் சொல்றாரு இங்க நிரகாத் இங்கிருந்து கிளம்பி கிளம்பிக்கார் உரகாத் உதகாத் உதகாதிபதி அது அப்ப சொன்னார் இல்லையா இப்போ நிரகாத்துல கிளம்பி இந்த இடத்த விட்டுட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஏழாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ற பணிவதூஜன தத்த மணிவிரஜ ஜ்வலிதஹாரது கூல விபூஷிதஹ தடகதை பிரமதாசு விமிஷ்டிதை சமகதாஸ்வஜனை திவசாவதௌ பணிவதூஜன தத்த மணிவிரஜ ஜ்வலிதஹாரது கூல விபூஷிதஹ என்ன பண்ற அது வச்சிருந்து விபூஷிதஹ திவசாவதி தடகதை பிரமத அஸ்ரு விமிஸ்ரிதைஹி ஸ்வஜனைஹி சமகதாக கார்த்தால கிளம்பி போறார் இவர் இதெல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் ஆர்த்துக்குள்ளையும் சாயங்காலம் ஆயிடுறது சாயங்காலம் வரைச்சே இவெல்லாம் வெளியில
கரையில அழுதுன்னு இருக்கா, அது பண்ணிருக்கா, அந்த குழந்தை தண்ணிக்குள்ள போச்சு, பாம்பு மேல குதிச்சது, கொஞ்சம் ஏதோ பண்ணித்து அப்புறம் திருப்பி கீழே போச்சு, என்ன பண்ணித்துன்னு தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே, பாம்பெல்லாம் என்ன பண்ணிடுத்த குழந்தையே பயந்துன்னு இப்படி காவலியோட அவ பாத்துட்டு இருக்கும் போது அழகா அங்கே வெளியில வந்தான். வெளியில வச்சு எப்படி வரான்னு பார்த்தா, அப்படியே தக 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 தகம் ஜொலிக்கிற ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இருக்கானா, வித வித விதமான மாலை போட்டு இருக்கானா, வித விதமான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, புதுசு புதுசா அது என்னன்னு புரியல. ஏகப்பட்ட மணி எல்லாம் நாகரத்னங்கள்னால ஜொலிக்கிறான். அந்த நாக பத்னிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு காணிக்க கொடுத்துருக்கு பகவானுக்கு, நீ வந்திருக்க, எங்களுக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்க, உங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை என்னன்னு தங்க கிட்ட அழகான இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அதுக்கு போட்டு விட்டு, பகவானுக்கு அலங்காரம் பண்ணி விட்டு, இருக்கிற மணி எல்லாம் கொடுத்து, நாகமணியால அந்த நாகரத்னத்தினால மாலையெல்லாம் பண்ணி அந்த ஹாரத்தை அவனுக்கு போட்டு, அந்த நாகரத்னத்தினால எல்லாத்தையும் கிரீடம் மாதிரி இங்க இதுல இதுல சுத்தி வச்சு, கையில எல்லாத்தையும் அதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து, அதுக்கு என்ன ரத்னங்களால ஜொலிக்கிறது, சாதாரணமா ஒரு நாகரத்னமே அவ்வளவு விலைன்னு சொல்லுவா, அது வெளியில வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த நாகப்பாம்பு கிட்ட இருந்து அந்த நாகரத்னத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா, ரொம்ப சிரமம். இது அத்தனை எல்லாம் சேர்ந்துண்டு தாங்களே வெளியில எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் அழகா மாலை மாதிரி கட்டி குழந்தைக்கு போட்டு மாலை போட்டு அலங்காரம் பண்ணி எல்லாம் ஜொலிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு அங்க வந்து அவன் குதிச்சு உடனே அவனுக்கு என்னடாது, இந்த கண்ணன் எப்படி போனா எப்படி வந்திருக்கானு, என்னடாது அப்படின்னு கேக்குறான். பசங்கள்லாம் வந்து எல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறது, என்னடாச்சு, என்னது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறா. இதுவா இதாமா, இதெல்லாம் அந்த பாம்பு மாமி எல்லாம் இருக்கா இல்லையா, அவ கொடுத்தா, இப்ப வந்துட்டாலே குழந்தை தானே, இவளுக்கு சொல்ற புரியற மாதிரி சொல்லணுமோ இல்லையோ, அவளுக்கு அவ அனுகிரகம் பண்ணேன் அதனால அவ அதெல்லாம் சொல்ல கிடையாது. அது இதாமா, அந்த கீழே போனேன்னா அங்க நிறைய பாம்பு மாமி எல்லாம் இருந்தா, அவள்லாம் நிறைய இதெல்லாம் கொடுத்து அந்த மணி எல்லாம் போட்டு எனக்கு போட்டு விட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்தமா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது. அவளுக்கு எப்படி இருக்கும், ஒரே சந்தோஷம், இந்த குழந்தைக்கு இதெல்லாம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரசிக்கிறாளாம். அதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற பனி வது ஜன, அந்த பனி ராஜனான அந்த பாம்போட வது ஜன அந்த பத்னிகளால தத்த கொடுக்கப்பட்ட மணி விரஜ ஜுவலித்த ஹார துகூல விபூஷிதா, என்னெல்லாம் கொடுக்கறாளாவா, நிறைய மணி எல்லாம் கொடுக்கறாளாம், நெக்லஸஸ் எல்லாம் கொடுக்கறாளாம், மாலையெல்லாம் கொடுக்கறாளாம், முத்து மாலையில பெண்டன்ட் வச்சு கொடுக்கறாளாம், எல்லாம் அவனுக்கு போட்டு விடுறா, எல்லாம் நாகரத்னங்கள்லாம் வச்சு, அது பாட்டுக்கு ஜெம்ஸ் எல்லாம் வச்சிருக்கு, அப்புறம் துகூல ஹீச்ச சில்க் நிறைய ஆபரணங்கள்லாம் இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவகிட்ட எப்படி வந்ததோ தெரியாது, அவள்லாம் தேவ கன்னிகைகள் தானே, அவளும் அதுல தேவ கணங்கள்ல ஒரு ஸ்பீஷிஸ் இல்லையா, அதனால அவகிட்ட நிறைய அதெல்லாம் இருக்கா, அதனால விபூஷத்துக்கு அழகா இந்த குழந்தை வந்திருக்கு, இதுக்கு நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் பூஜை பண்றதுக்கு ஒரு புள்ளியார் பிடிச்சி வச்சுப்போம், இல்லையா தியானம் வச்சுப்போம், சங்கல்பம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணிட்டு மெயின் பூஜை வச்சியும் சரிதான், இந்த பிள்ளையார் பாவம் மஞ்சள் பிள்ளையாரை துண்டு பிடிச்சாலும் அவ்வளவுதான், இது பண்ணாலும் பூஜை பண்ணும்போது எல்லா மந்திரம் அவங்க வாத்தியார் சொல்லுவார், இல்லாட்டா கேசட் சொல்லும், இல்லாட்டா நம்ம பார்ப்போம், ஆசனம் சமர்ப்பயாமி, ஆசனக்கு ஆசனத்துக்கு எங்க போறது ஒண்ணு கிடையாது, ஆசன அர்த்தம் அக்ஷரம் சமர்ப்பயாமி, அப்புறம் ஆபரணி சமர்ப்பயாமி, ஏதாவது ஒரு ஆபரணத்தை கொஞ்ச நாளைக்கு போடக்கூடாதோ, அதை போட மாட்டேன், அது ஆபரணார்த்தம் அக்ஷரம் சமர்ப்பயாமி, அதுக்கும் அக்ஷரதான், அப்ப வஸ்திராணி வஸ்திரான் அது பண்ணி அதுவும் சமர்ப்பயாமின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வஸ்திரங்களை போடணும் வச்சு அந்த இதுல பண்ணிருப்பா இல்லையா, வஸ்திரங்கள் என்ன சொல்றது பஞ்சில வஸ்திரங்கள்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் பண்ணி அதை சாத்துவான், சில சமயம் அதுவும் மறந்து போயிடும், அதை எடுத்து வச்சுட்டு இருப்போம், அது எங்கேயோ சிக்கின்னு இருக்கும், அது கிடைக்காது, அடுத்த மதத்துக்கு வாத்தியார் போயிட்டு வர அவசரமா வஸ்திரார்த்தம் அக்ஷரம் சமர்ப்பேன், அதுக்கும் அக்ஷரம் அப்படி இல்லை, இவன் நிஜமாவே எல்லாம் பண்ணி அது அத்தனையும் பகவானுக்கு நிஜமாவே சாத்தணும், அந்த பூஜையை பண்ணணும்ங்கிறதுனால இயற்கையா எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிருக்கா, அதனால விபூஷிதா, ஹி வாஸ் ட்ரெஸ்ட் பை தெம் அண்ட் பியூட்டிஃபுல்லி டெக்கரேட்டட் பை தெம், அதனால ரொம்ப சந்தோஷமா அதை கொண்டு வந்து காமிக்கிறானா, எப்போ திவச அவதோ அந்த சாயங்காலம் அந்த பொழுது முடிஞ்சு பொழுது சாயிற சமயத்துல சாயலட்ச சமயத்துல வெளியில வரா வந்து எல்லாத்தையும் காட்டுறான், தட்டகதைகி எல்லாரும் அந்த யமுன நதி கரையில அத்தனை பேரும் காத்து நின்றுட்டு இருந்தாலும் இல்லையோ அங்க, பிரமத அஸ்ரு விமிஸ்ருதைகி, அஸ்ருனா கண்ணீர்னு அர்த்தம், பிரமத அஸ்ருனா சந்தோஷ ஆனந்த கண்ணீர்னு அர்த்தம், வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்னு அந்த சந்தோஷத்துல அந்த சந்தோஷத்துலயே கண்ணீர் வரும், நம்ம ரொம்ப சந்தோஷமானாலும் கண்ணீர் வரும், ரொம்ப துக்கம் இருந்தாலும் கண்ணீர் வரும், இது எப்படி ஆனந்த கண்ணீரா துக்க கண்ணீரான்னு எப்படி கண்டுபிடிப்பேள் இல்லையா, அதுக்கும் சொல்லுவா, ஒண்ணு சூடா இருக்கும் ஒண்ணு சில்லுன்னு இருக்கும் அப்படின்பா, கொதிக்கிறதுனாலயோ கோபத்தினாலயோ ஆத்திரத்தினாலயோ வந்தா அந்த எமோஷன்ஸ்னால அது கொதிச்சு போயிடும், இது சந்தோஷத்தினால குளிர்ந்திருக்கிறதுனால தண்ணி சில்லுன்னு இருக்கும், அதனால அவளுக்கு அந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்ததுன்னு சொல்ற, பிரமத அஸ்ரு விமிஸ்ரு தைஹி டியர்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு சந்தோஷமா வந்துட்டானே அப்பா வந்துட்டான் ஒன்னாகலன்னு ஸ்வஜனேகி அவனை சேர்ந்தவாள்லாம் அங்க இருக்கும்போது சமகதாக அவட்ட இவன் வந்து சேர்ந்துட்டான், வந்து பாருமா இதெல்லாம் அவள்லாம் பாம்பு மாமி எல்லாம் கொடுத்தாமா எல்லாம் போட்டுருக்கேன் பாருன்னு எல்லாம் காமிச்சுதான்,
அப்புறம் என்னாச்சு, சாயங்காலம் வந்து ஒவ்வொருத்தரா அவனை பார்த்து பேசி முடிக்கிறதுக்குள்ள சூர்யாஸ்தமனம் ஆயிடுது. சூர்யாஸ்தமனம் ஆயிடுதுன்னா அந்த நாள்லாம் போக முடியாது இல்லையா வெளியில, அவெல்லாம் நிஷாச்சரர்கள் இல்ல, நிஷி இப்பதான் நிஷாச்சரர்கள் நிறைய ஆயாச்சு. ராத்திரி வேலையில வெளியில போறவங்களாம் ரொம்ப ஜாஸ்தி, இப்ப ஃபெசிலிட்டிஸும் இருக்கு போகவும் போறா. அந்த மாதிரி இருட்டுல எல்லாம் போக மாட்டான், கிராமத்துக்கு திரும்பி போறதுக்குள்ளயும் லேட் ஆயிடுது. அதனால ராத்திரி அந்த நதிக்கரையிலேயே படுத்து நடுவோம், இங்கேயே படுத்து விட்டு பொழுது முடிஞ்சதும் சூர்யா உதயமானதுக்கு அப்புறம் போகலாம்னு தீர்மானம் பண்ணிட்டு எல்லாரும் அங்கேயே படுத்து நுடுறாராம். அப்ப என்ன ஆச்சுங்கிறது இந்த எட்டாவது ஸ்லோகத்துல சொல்ற. நிஷி புனஸ்தமசாவ்ரஜ மந்திரம் வ்ரஜிதும் அக்ஷம ஏவ ஜனோத்கரே ஸ்வபதி தத்ர பவத் சரணாஶ்ரயே தவ கிருஷானுர் அருந்த சமந்ததஹ. நன்னா தூங்கி போயிடுறா. எல்லாரும் தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னாச்சு, டக்குன்னு அந்த இதுல கிடுகிடுகிடுகிடு ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி நெருப்பு பிடிச்சி நடுறது. அந்த புல்லு வில்லு புல் தரையில் தானே படுத்துக்கிறா, அங்கே சுத்தீவிர எங்க பார்த்தாலும் எரியுது, தக்க தக்க தக்கத்துக்கான அந்த புல்லெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருத்தோம். டக்குன்னு பயந்து விடுறது, எல்லாரும் முழிச்சு நுடுறா. பண்ணிட்டு என்ன பண்றா, அந்த சுத்தீவிர அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துடுத்து. அதே இந்த ஸ்லோகத்துல சொல்ற, நிஷி புனகா ராத்திரியில திருப்பி என்ன பண்றா, ஜனோத்கரை நிறைய ஜனங்கள் இருக்கா, அத்தனை பேரை தேடின்னு வந்துட்டான், அத்தனை பேர் திரும்பி போறதுக்கு லேட் ஆகும், இருட்டு எப்படி போறது அப்படிங்கிறதுனால தமசா இருட்டு இருந்ததுனால ரஜ மந்திரம் ரஜிதம் திரும்பி கோகுலத்துக்கு போறதுக்கு அக்ஷமே முடியாதது அப்படிங்கிறதுனால பவ சரண ஆசிரே நமக்கு கண்ணை வந்துட்டான், இனிமேல் நம்ம பாதத்துல எங்கேயே படுத்தணும்னா அவன் இருக்கானே நமக்கு என்ன கவலை, அது வேணும். கண்ணன் இருக்கா என்ன கவலை, அவன் காப்பாத்த மாட்டானா அப்படின்னு. இப்பதான் துளசிதாசத்துல அவ கேட்டா இல்லையா, இவ்வளவு பூஜை பண்றியே ராமரை, எனக்கு ஒரு ஆபத்துனா அவர்கிட்ட சொன்னா அவர் காப்பாத்த மாட்டாரா, நீயா வரணும், ஒன் லைஃப் ரிஸ்க்ல வச்சுட்டு நீ இப்படி வரலாமான்னு கேட்டா இல்லையா. இந்த திருட நம்பிக்கை திருட விசுவாசம் இருந்தா பகவான் பண்ணுவான்னா பண்ணுவான், அப்ப நீயே ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பா இல்லையா. அந்த மாதிரி இவாளுக்கு என்ன என்ன விசுவாசம், கண்ணன் வந்துட்டான், அவன் திரும்பி வந்துட்டான், அவன் இருக்கா இல்லையா, நம்ம கொண்டு கவலை இல்லை, இவனோட கூடவே இங்க இருந்துடலாம், கார்த்தால போலான்னு எல்லாம் படுத்து நிறுத்தும். அப்போ பவச்சரண ஆசிரியம் ஒன் சரணத்தை ஆசிரியம் பிடிச்சிருக்கா, அவளுக்கு என்ன கவலை, அதனால தத்திரையேவ ஸ்வபதி அங்கேயே தூங்கிட்டா. அப்போ தவ கிருஷானுஹு ஃபாரஸ்ட் ஃபயர் என்னாச்சு, சமந்ததா எல்லா பக்கம் சுத்தி அருந்த கிட்டுகிட்டு கிட்டுகிட்டுன்னு சுத்தி நுடுத்து. நெருப்பு பிடிச்சதுன்னா எப்படி கிட்டுகிட்டுன்னு எரியும் இல்லையா, அவ படுத்துக்க இடத்த சூழ்ந்து நுடுத்தான் அது. அப்போ என்னாச்சு, எல்லாம் எழுந்துட்டு டக்குன்னு பார்த்தா நெருப்பு, உடனே என்ன பண்ணுவான், எதுவானாலும் கண்ணான்னு தான் கூப்பிடணும், கிருஷ்ணனை கூப்பிட வேண்டியது தானே எல்லாத்துக்கும், டக்குன்னு அவ கூப்பிடுறாளாம். அது சொல்றார், பிரபுதிதானத பாலய பாலயேதி உதயதாத்தரவான் பசு பாலகான் அவிதுமாசுபபாத மகானலம் கிமிஹ சித்ரமயம் கலுதே முகம். வேதத்தை கூட கோட் பண்றாரு, வேத வாக்கியங்கள்லாம் சொல்ற, அதுக்கு வரும் இப்ப. அத அப்ப என்னாச்சு, பிரபுதிதான் இல்ல முழிச்சு நோட்டா, டக்குனு ஒரு சூடாயிட்டு சுத்தி வர நெருப்புனா முழிச்சு நோடுறா இல்லையா, எழுந்த உடனே பாலைய பாலைய கிருஷ்ணா கிருஷ்ணா காப்பாத்து காப்பாத்து, அதுதானே தெரியும், உடனே சொல்ற பாலைய பால இதி உதயதார்த்தரவான், உதயத்து ஆர்த்தரவா, ஆர்த்தரவா அந்த ஆர்த்தி அப்படின்னா கஷ்டம்னு அர்த்தம், அந்த பயத்தினால அவ போடுற கூக்குரல்ல பாலைய பாலைய காப்பாத்து காப்பாத்துன்னு காலம் காத்தால போது விடியிற சமயத்துல கத்துறா. அப்ப என்னாச்சு, பசுபாலகான் எல்லாம் அந்த மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் கத்திட்டு எல்லாரும் கத்துறா, கோபர்கள்லாம் கத்துறா. அப்ப அவித்தும் அவளை காப்பாத்துறதுக்காக மகானலம் ஆஷு பாத்த, அந்த பெரிய நெருப்பு இருக்கே சாதாரண நெருப்பு இல்ல, ஃபாரஸ்ட் ஃபயர் எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், கிருஷ்ணா காப்பாத்து அவ்வளவுதான், பயப்படாதேன்னு அவளை பத்தி அவன் சொல்லக்கூட இல்ல, அப்படி பாக்குறான். அடுத்த நிமிஷம் ஆணு வாயை திறக்கிறான், அந்த குஞ்சு கண்ணன் குஞ்சு வாயை திறக்கிறான், அந்த அத்தனை நெருப்பும் கிடுகிடுன்னு வந்து இப்படி உள்ள போயிட்டு இருக்கு. என்னமா ஒரு காட்சி பாருங்கோ, அது கண்ணதுக்கு இவர் கொண்டு நிறுத்துற, அத்தனை குஞ்சு வாயை திறந்தப்போ அங்கேருந்து அந்த அத்தனை நெருப்பும் கிடுகிடுன்னு கண்ணனோட வாயில போயிட்டு அவன் குடிச்சுடுறான். அந்த நெருப்பு முழுங்குறான்னா இவரு, இது சாதாரண விஷயமா, அந்த குழந்தை வாயை திறந்து அது அத்தனை நெருப்பு போயிடுறதே அப்படின்னா இவர் சொல், அதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்லைங்கிறார், நமக்கு ஆச்சரியமா இருக்கு அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு, அதுல என்ன ஆச்சரியம்னு இவர் கேக்குறார். ஏன் இஹ சித்திரம் கிம், இதுல என்ன ஆச்சரியம்னு கேக்குறார், சித்திரம் இஹ கிம் அப்படிங்கிறார். ஏன் அயம் தே முகம் கலு, இந்த அக்னி உன்னோட முகம் இல்லையா, முகாத் அக்னிஹி சமஜாயத வேதமாக்க சொல்றா இல்லையா, வேதத்துல எங்க வருது பகவானுங்க, அந்த விஷ்ணு விசர்சனாம தியான ஸ்லோகங்கள்லாம் வரிசையா சொல்லிகிட்டே வருவோம், அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, விஸ்வரூப தர்சனம் சொல்லு, முதல்ல க்ஷீரோதன்வ தேசே, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிகிட்டே வரும்போது தஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி
அதெல்லாம் சொல்றது அந்தஸ்தம் அதெல்லாம் சொல்லும் போது அந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்லும் போது அக்னி எங்கேருந்து வருது அப்படிங்கிறதும் அந்த வார்த்தையும் அதுல வந்துடும். எங்கேருந்து வருது வைஸ்வானரன்னாக்கா அக்னின்னு அர்த்தம். சைக்கத்தை பௌத்திகா நாம் அது வந்து அது சிரோதில படிச்சிருக்க. அப்புறம் மேகவர்ணம் சுபாகம் அது சொல்லும் போது அந்த காதுல என்ன இருக்கு, கண்ணுல என்ன இருக்கு, மூக்குல இருந்து என்ன வருது, அந்த விஸ்வரூபத்தை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பகவானோட வாய் பத்தி சொல்லும் போது வாயில என்னந்து வருது அப்படின்னாக்கா தகனஹா. தகனஹானாக்கா எரிக்கிறவன், தகனம் அப்படின்னா எரிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த எரிக்கிற காரியத்தை பண்ணக்கூடியவனான அக்னிக்கு தகனன்னு ஒரு பேரு. அந்த தகனன் எங்கேருந்து இருக்கான், உன்னோட வாயில இருக்கான், பகவானோட வாயில இருந்துதான் அக்னி வருது. அப்ப அவனோட வீடு அதுக்குள்ள, அப்ப வெளியில வந்தது, நீ ஏன் வெளியில வந்த போல அப்படிங்கிற மாதிரி பாக்குறாராம், கிடுகிடுகிடுகிட்டு அது உள்ள போயிட்டுறான். அதனால உன்னோட முகத்திலேருந்து தானே அக்னி வந்தது, எங்கேருந்து வந்ததோ அங்க சமத்தை அது உள்ள போயிடுது. இதுல என்ன ஆச்சரியங்கிறவர், வேதம் சொல்றது இல்லையா, வேதம் படிச்ச பிராமணன் இல்லையாவ, இப்பேற்பட்ட வித்வான், அதனால அந்த இதையும் கோட் பண்ணி இதுல என்ன ஆச்சரியங்கிற, இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு அப்படிங்கிறார். எல்லாரும் பாக்குறது ஆஹா இது என்னதுன்னு பயந்துபடுவா. அதை பண்ண ஏ அது ஆச்சு அப்படிங்கறது சொல்றேன். அதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் இவர் சொல்றார். இதுல இவளோட கவித்துவம் பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கார். அந்த அந்த தத்துவங்களையும் சொல்றார், அந்த கவித்துவத்திலையும் சொல்வார், அழகான அந்த எதுகுமோனியோட சொல்றார். எத்தனை அழகா வார்த்தை விளையாட்டுன்னு சொல்றோம் இல்லையா, விளையாடிருக்காருங்க. शिखिनि वर्णत एव हि पीतता परिलसत्तधुना क्रियायाप्यसौ इति नुतः पशुपैर्मुदितैः विभो हर हरे दुरितैः सह मे कदान. கடைசியில் அதை சொல்லிதான் முடிக்கிறார். அசோசி என்ன சொல்றார், இதுக்கு சிக்கினி அப்படின்னாக்கா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். அப்படியே சிக்கிற மாதிரி நேரம் அப்படி இப்படி போறது இல்லையோ, சிக்கினி அப்படின்னாக்கா அப்படியே ஒரு அர்த்தம் உண்டு. சிக்கினி அப்படின்னாக்கா அந்த ஆரஞ்சு மஞ்சள் கலரா இருக்கு பார்த்தேனா, அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கிறது இல்லையா. சிக்கினி வர்ணத்தகா ஏவ பீத்ததாகி அதுனா கிரியையா அப்பி அசௌ பரிலசத்தி. ரொம்ப அழகா, ஏதாவது என்ன சொல்றது, இதை எப்படி சொல்றது, பீத்ததா பீத்த அப்படின்னா பீத்த வர்ணம்னாக்கா மஞ்சள்னு அர்த்தம் இல்லையா. பீத்தாம்பரம் சொல்றோம், பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கர சொல்றோம் இல்லையா, பீத்த அம்பரம் மஞ்சள் பட்டு, மஞ்சள் பட்டு கட்டி கொண்டு சொல்றோம் இல்லையா, அந்த மஞ்சள் அந்த பீத்தம் அப்படின்னாக்கா மஞ்சள்னு ஒரு அர்த்தம், மஞ்சள் கலர்னு அர்த்தம். அக்னி எப்படி இருக்குன்னா அப்படி சக்கச்சுவையில ஆரம்பிச்சு அந்த மஞ்சள் கலர்ல எரியும், கிடுகிடுன்னு மேல போகும். அதனால அக்னிக்கு அந்த பீத்த வர்ணம் இருக்கிறதுனால சிக்கினிக்கு அந்த ஒரு பேரு உண்டு. ஆனா இப்ப என்னாச்சு, வர்ணத்தை ஏவகா பீத்ததா, அது வந்து வெறும் கலர்ல மாத்திரம் அது வந்து பீத்த வர்ணமா இருந்தது. அக்னி எப்படி இருக்கும், கலர்ல மாத்திரம் பீத்தம் அப்படின்னு சொன்னா பீத்த வர்ணமா இருந்தது. இப்போ என்னாச்சு, பகவான் என்ன பண்ணாத, பா பிப் டு ட்ரிங்க், சம்ஸ்கிருதத்துல பா இஸ் த ரூட், பா ஆர் பிப் அப்படின்னு சொன்னா டு ட்ரிங்க்ன்னு அர்த்தம். இப்போ மரத்துக்கு பாத பகான்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, மரம்னு சொல்றோம் நம்ம, ட்ரீ அப்படின்னு இங்கிலீஷ்ல எல்லாம் ட்ரீ சொல்லிவிடுறோம், விருட்சம்னு சொல்றோம், கருவோன்னு சொல்றோம், பாதபகான்னு ஒரு பேர் உண்டு. பாதபகான்னு ஏன் சொல்றோம், பா பா பிப் டு ட்ரிங்க் சொன்னேன் இல்லையா, பானக்க குடிக்கிறது, பாதைஹி பிபதி, அது மரம் எப்படி தண்ணி குடிக்கிறது, நாம எல்லாம் கையில எடுத்து வாயில போட்டு மேல இருந்து கீழே தள்ளுறோம், மரம் என்ன பண்ணும், கீழே இருந்த தண்ணியை உறிஞ்சு காலால உறிஞ்சு மேல தள்ளுறது. அதனால பாதைஹி பிபதி, பாதத்தால் தண்ணி குடிக்கிறதுனால அதுக்கு பாதப்பன்னு பேரும். Sanskrit is such a beautiful language. It's so full of rich connotations. அதை நீங்க ரசிக்கும் போது தெரியும் இவரது என்ன அழகாக எழுதியிருக்காருன்னா. அதனால அந்த பீத்த அப்படின்னாக்கா குடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா. பீத்த வஸ்திரம்னா மஞ்சள் பட்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, பீத்தகானா குடிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இத்தனை நாளா அது கலர்ல மாத்திரம் பீத்தம் அப்படின்னு இருந்தது, இப்ப பகவானால் அது குடிக்கப்பட்டு விட்டதுனால காரியத்தினாலும் பீத்தம்னு ஆயிடுத்து. அந்த வெறும் வர்ணத்தினால மாத்திரம் பீத்தம் இல்ல, இப்ப குடிச்சுட்டா இல்லையா பகவான் அந்த அக்னியே, அதனாலயே அது பீத்தம் குடிக்கப்பட்டதுங்கிற மாதிரி பாயிடுது பாத்தியா. ஒரே இதுக்கு ரெண்டு பொருள் வர மாதிரி நடந்து விட்டே இப்போ அப்படின்னு அந்த கிரமேரியன் ஆச்சரியப்படுறாருங்க. அதை சொல்லிட்டு பரிலசத்தை அதனால ஷைன் ஆறுது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாளா அப்படின்னு பசுபர்கள் சொன்னார்னு இவர் சொல்றார். அவ அவளை சொன்னாளா தெரியாது, அவ சொன்னதா இவர் சொல்றார், அதனால நம்ம அதை ரசிக்கணும். அவர் சொல்றார், முதிதைஹி பசுபைஹி நுதா, சந்தோஷமான அந்த சந்தோஷப்பட்ட அந்த கோபர்கள் எல்லாம்
சொன்னாலாம், ஏ ஹரி நீ என்னதான் பண்ண மாட்ட, உன்னால என்னதான் அக்னியை கூட முழுங்க முடியறது உன்னால, உனக்கு ஒன்றும் ஆலையே. ஆ சுடுறது சுடுறது, ஆ ஊனே வளம் கத்தினால ஒரு நிமிஷம் வாயிட்டு அதை முழுங்கிட்டா, அடுத்த நிமிஷம் எங்க போச்சு அக்னி தெரியல. இதே இன்னொரு வாட்டியும் பண்றாரு, அந்த வாட்டி இன்னொரு வாட்டியும் பண்ண போறாரு, அது ஒரு இடத்துல வரும். இப்போ தாவாக்னி இங்க ஃபாரஸ்ட் ஃபயர், அங்க வந்து இந்த காட்டுல இன்னொரு காட்டுக்கு போயிட்டு அங்க என்ன ஆச்சுன்னா அங்க ஃபாரஸ்ட் ஃபயர் ஒண்ணு வந்தது, அது வேற விஷயம். இந்த இடத்துல என்ன பண்ணினார், ஏன் அது அக்னி இப்போ வந்தது அப்படின்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இதி நுதஹா புஷ்பஹி முதிதேஹி விபோ ஹர ஹரே ஹே ஹரே துரிதைஹி மே கதான் ஹர. கடைசியில் அவர் போடுற அந்த அப்ளிகேஷன் அதை போடதான் போடுவார், டக்குன்னு அப்படி சொல்லிட்டார். என்ன சொல்றாருங்க, ரொம்ப அழகா சந்தோஷப்பட்டு நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டியே நீ ஹரி, நீ என்ன பண்ற என்னோட கதான் வலி இருக்கு இல்லையா, அது எப்படி அங்கே வந்து சுட 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 அங்க வந்தது, அதை ஒண்ணுமே இல்லாதபடி முழுங்கிட்டே இந்த வலி என்ன அப்படியே கொத்து கொத்துன்னு கொத்துறது படுத்து படுத்துன்னு படுத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, ஒரு நாள் அதை எடுக்க முடியாதானே ஹர, அதையும் எடுத்துடேன், அதை போகவிய அதை போக்கிடேன் கெஞ்சிற. அந்த வலி எப்பேற்பட்ட வலிங்கிறது, வலி வந்தவாளுக்கு தெரியும், தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தா தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இன்னொருத்தருக்கு சொல்றது சொல்லுவோம், நமக்கு வரும்போது ஆவோன்னு கத்தும் போது தெரியும் எல்லா வலியும் அப்படிதான். அப்போ அந்த வலி எப்படி போகணும் அப்படிங்கறத உனக்கு ஒரு பொருட்டே இல்லையேப்பா, அப்பேற்பட்ட சூடான அக்னியை முழுங்கி எல்லாரையும் காப்பாத்தினே, நீ என்னோட வலியை முழுங்கி காப்பாற்ற முடியாதா, உன்னால முடியும் இல்லையா, பிளீஸ் எனக்கு வலி தாங்கலையே ஹரமே கதான், என்னோட கத வலிய போக்கு அப்படின்னு பிரார்த்தனையோட இதுல முடிக்கிற. இந்த பதி பீத்ததா பீத்ததா பீத்ததாங்கிறதுல பீத்தம் குடிக்கப்பட்டது, பீத்தம் அந்த வண்ண மஞ்சள் கலர், அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பண் வச்சு சொல்லியிருக்காரு, அழகான ஒரு ஸ்லோகம். இந்த இடத்துல அக்னியே இப்ப வந்து தொந்தரவு பண்ணணும், இவ பாட்டுக்கு இத்தனை வேஷத்தை இது பண்ணி எல்லாம் பண்ணி ஆடி முடிச்சு குழந்தை வந்து களைச்சு போயிருக்கு, எல்லாரும் வந்து அழுது அழுது அப்பாடா குழந்தை கிடைச்சுன்னு தூங்குறான். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அக்னி பகவான் அப்ப நினைச்சானா பகவானுக்கு ஹெல்ப் பண்ணணும், பக்தர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சானா, பின்னே பின்ன ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தான், ஏன் ஹெல்ப் எப்படி ஹெல்ப் பண்ணுவானா, இத்தனை நாளா அந்த காளியினோட விஷம் கக்கி கக்கி அந்த ஜலத்துல வளர்ந்த புல் அதெல்லாம் இல்லையா, அந்த விஷ ஜலத்துலால விளைஞ்சது. இப்ப சில சமயம் இப்ப நமக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டுடுறான், திடீர்னு வெள்ளரிக்காய் சாப்பிட்டவானா வயிற்று வலி வருது, வெள்ளரிக்காய் கூலன்ட்டுமா, இது ஏன்ட்டப்பா வெள்ளரிக்காய் சாப்பிட்டா வயிற்று வலி வருதுன்னா, அது எங்க இருந்து கொண்டுதானா, அந்த ஃபார்ம்ல பக்கத்துல அந்த ஏதாவது இருக்கும், அந்த ரசாயன உரம் எல்லாம் போட்டிருப்பா, கெமிக்கல் இதெல்லாம் இருக்கும், அதோட அவுட்லெட்ஸ் எல்லாம் அங்க போகும், அந்த தண்ணி எல்லாம் அதுக்கு போவோம், அதுல வர இது முளைச்சது என்னன்னா அது இருக்க வேண்டிய சிஸ்டம் போய் அது பாய்சனஸா ஆயிடுறது இல்லையா, அந்த மாதிரி சில சமயம் ஆறுது. அந்த மாதிரி அந்த புல்லுல எல்லாம் அந்த விஷம் கலந்த தண்ணியில வந்ததுனால அதுல இருந்துதான் அக்னி பகவான் பார்த்தா, நான் பாவம் காத்தால இப்ப தூங்குறா, தூங்க இருந்த உடனே பசுமாடெல்லாம் புல்லு மேயும் இல்லையா, புல்லு மேய்ச்சா திருப்பி அந்த விஷ புல்ல சாப்பிட்டதுன்னா திருப்பி அதுங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லையா, அதை இங்க விடக்கூடாது நான் போன்னு நினைச்சானா, அதனால ஹெல்ப் பண்ணணுங்கிறதுனால இவெல்லாம் தூங்கும் போதே கிடுகிடு கிடுகிடுன்னு வந்து அத்தனை புல்லையும் எரிச்சிட்டான். அதுங்க அந்த சாப்பிட்டு விஷத்தினால பாதிக்க கூடாதுன்னு இது பண்ணினானா, பகவானுக்கு சந்தோஷம், இது எதுக்கு பண்ணா அவனுக்கு தெரியும் இல்லையா, எல்லாரும் ஐயோ நெருப்பு பெருப்பு பாலைய பாலையன் கத்தின உடனே அவனுக்கு தெரியும், நீ எதனால பண்ணிருக்கேன்னு தெரியும்ப்பா, கவலைப்படாத நீ பண்ணது ஓகே எனக்கு உள்ள போ அப்படின்னு வாய திறந்து உள்ள அழிச்சிடும் அழிச்சிட்டு விட்டான். அது அவனுக்கும் அக்னிக்கும் மாத்திரம் தெரிஞ்சது, இவாளுக்கெல்லாம் தெரியாது, ஆனா அந்த காரணத்தினால அக்னி இங்க பண்ணி எங்க இது வந்ததோ அங்க போய் சேர்ந்தது அப்படிங்கறது பெரியவாள்லாம் அதுக்கு யாக்கான சொல்லுவான். அதனால இந்த காரணத்தினால அக்னியும் அவன் முழுங்கினதை பாக்குறான், பார்த்துட்டு சந்தோஷமா கிளம்பி போறான். இவெல்லாம் கிளம்பி கப்பொழுது விடுச்சு உடனே எல்லாரும் போக போறான். அப்போதான் இவன் சொல்றாரு, கோவில உட்காந்து அதெல்லாத்தையும் முழுங்கினேப்பா, அது போல எங்க வலியை முழுங்கினும் சரி பண்ணிடுப்பா அப்படின்னு கெஞ்சுற, நமக்காக அவர் கெஞ்சுற, அதனால அவரோட சொல்ற ஸ்லோகத்தை சொல்லி நாமளும் கெஞ்சுவோம், நம்மளுக்கும் எல்லா விதமான வலியும் போகட்டும், உடம்பு வலி என்ன முட்டி வலி முதுகு வலி மாத்திரம் இல்ல, மனசுல இருக்கிற வலி இருக்கு, எத்தனையோ வலிகள் இருக்கு இல்லையா, இந்த குதர்க்கங்கள்னால காம குரோதாதிகள்னால ராகத்வேஷங்கள்னால எல்லாம் கூட எத்தனையோ வலிகள்லாம் ஏற்படுறது, எல்லா வலியும் குருவாயப்பன் பாதத்துல போட்டு அப்பா நீ தான் சரணம் நீ காப்பாத்துன்னா காப்பாத்துவான், பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன், இப்ப ஏற்பட்ட காளியனை கூட ஒரு அனுகிரகம் பண்ணிதான் அனுப்பிச்சானே தவிர நிகிரகம் பண்ணல. அந்த மாதிரி பகவான நம்ம இப்போ வேண்டிக்கணும்னா பிரார்த்தனை பண்ணணும், அந்த பிரார்த்தனை சின்சியரா இருக்கணும் இல்லையா, நம்மளால ஒருத்தருக்கு ஒரு கெடுதலும் பண்ணாம பகவான் பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பா அவன் எல்லாத்தையும் போக்குவான் அப்படிங்கிறதோடு இன்னைக்கு நிறுத்திக்கிறோம். காளியிலிருந்து மூணு தசகத்துல சொல்லி ரொம்ப அழகா முடிச்சிருக்க, இதுக்கப்புறம் அடுத்தது என்னென்ன வருதோ அதுக்கு பிரகாரம் போவோம். இந்த இது மூணு தசகத்துல சொல்லி அழகா முடிச்ச ஒன்று தசகத்திலையும் வலிய போக்கு வலிய போக்குங்கிற அவர் நம்மளுக்காக அவர் கேட்டிருக்க ஆ ஸ்லோகத்தை படிச்சு நம்மளும் அதையே பண்ணி பிரார்த்தனை பண்ணுவோம். அழகான தசகங்கள் இதுல